தமிழ் சீரியல்களில் ரொம்ப ஃபேமஸான நடிகைகளில் ஒருத்தங்களா வளம் வரவங்க தான் சரண்யா. இவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை சரண்யா தன்னோட கெரியரை நியூஸ் ரீடராக மீடியாவில் ஆரம்பித்தாங்க. புதிய தலைமை ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவங்க தொடர்ந்து ஆங்கராகவும் சில சேனல்களில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படித்தான் இவங்களுக்கு விஜய் டிவி டெலிகாஸ்டான நெஞ்ச மறப்பதில்லை சீரியலில் ஹீரோயின் நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. இவங்க அதுக்கு முன்னாடியே சில படங்களில் முக்கியமான கேரக்டர்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க. சரண்யா நெஞ்ச மறப்பதில்லை சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியலே பயங்கரமாக டிஆர்பிலையும் போக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் என்னமோ தெரியல திடீர்னு இந்த சீரியல் இருந்து இவங்க விலகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அதனால உடனே இந்த சீரியலை முடிக்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இந்த சீரியல் முடிஞ்சது ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க எந்த சீரியல்கள்லையும் நடிக்காமல் இருந்தாங்க. இந்த நிலையில தான் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற புது சீரியலான ரன்ல இவங்க நடிக்க ஒப்பந்தம் பண்ணாங்க. இப்போ இந்த சீரியல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில தான் வழக்கம் போல சரண்யா ஷூட்டிங்க்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு அசம்பாவிதம் ஒன்று ஏற்பட்டுச்சு. அதாவது ஷார்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் இவங்க ஒரு ஷார்ட்ல நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல திடீர்னு அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. உடனே சுத்தி இருக்கவங்கெல்லாம் பதறி போய் அவங்கள கார்ல ஏற்றி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சிருக்காங்க. அங்க அவங்களை செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் அவங்களுக்கு காலநிலை மாற்றத்தினால சின்னதா ஒரு வைரல் ஃபீவர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரண்யா இப்போ ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப தீவிரமா சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற போட்டோவை சரண்யா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பலரும் அவங்க சீக்கிரமா குணமடைய வேணும் அப்படின்னு தங்களோட கருத்துக்களை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு வராங்க. தானும் சீக்கிரமா குணமாயி திரும்ப ஷூட்டிங்ல உற்சாகமா கலந்துக்குவோம் அப்படின்னு சரண்யா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நியூஸ் சோசியல் மீடியாக்கள் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.